வணக்கம். வாங்க லத்தா வியூஸ்க்கு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோன்னா பன்னீர் 65 பிரியாணி. நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சுட்டு கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொத்தமல்லி வதங்கிறதுக்கு புதினா வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 5 பெரிய சைஸ் தக்காளி, 5 தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம யூஸ்வலாக பிரியாணி குஸ்காலாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க, காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே லெமனையும் இருந்தால் புழிஞ்சிருங்க. அரை வாசி புழிஞ்சால் போதும், ஒரு லெமன் தேவையில்லை. ஏன்னா 2 டம்ளர் அரிசி தான், 2 டம்ளர் அரிசின்றது வந்து அரை கேஜிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இப்போது நான் வந்து ஒரு 10 பாதாம், அது கூடவே ஒரு பட்டை, 4 ஏலக்காய், 2 லவங்கம் அரைச்சிட்டு தண்ணி விட்டு நல்லா அலைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கிறேன். நான் 4 டம்ளர் தண்ணிக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு 3.5 டம்ளர் அளவுக்கு தான் ஊற்றியிருக்கேன். ஏன்னா ஒரு 1/2 டம்ளர் வந்து நம்ம தம்மிலே வந்து வெந்துடும். இப்போது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் புட் கலர் சேர்க்குறேன், எல்லோ கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போவே உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா கொதிக்கும் போது நம்ம அரிசியை வந்து நல்லா வடிச்சிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இந்த நான் வந்து பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். சாதா அரிசியில் கூட பண்ணலாம், பச்சை அரிசியில் கூட பண்ணலாம், ரொம்பவே நல்லாதான் இருக்கும். ஜீரக சம்பால் கூட பண்ணலாம். இப்போ அரிசியை போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு இப்போ அரிசி போட்ட உடனே ஒரு முறை கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்லா தளத்தலான்னு கொதிக்கும் போது ஒரு முறை கலந்து விடணும், அவ்வளோதான். 2 வாட்டி 3 வாட்டி அவ்வளோதான் கலக்கணும். சும்மா நம்ம கரண்டி போட்டே இருந்தோம்னா சாதம்லாம் உடஞ்சிரும், அவ்வளோதான். இது மாதிரி அடியில் விட்டு தோசை எப்படி திருப்பி போடுவோமோ அதே மாதிரி திருப்பிட்டு கலந்து விட்டுட்டோம்னா போதும். இப்போது தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வருது பாருங்கள், பபுள்ஸ் வருது பாருங்கள், நடுவில் ட்ரை ஆகிற மாதிரி. இந்த ஸ்டேஜில் ஒரு தவாவை வந்து பக்கத்தடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் வச்சு தம் போட்டுடலாம், அவ்வளோதான். நான் பாருங்கள், இப்போ இது வந்து கடைசி 3வது வாட்டி கலந்து விடுறேன், இது வந்து கடைசியாக இருக்கும். நம்ம தண்ணியில் வந்து டேஸ்ட் பார்த்துடணும், நம்ம சாப்பிட்ற பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அது இந்த தண்ணியிலே இருக்கும். இப்போ தவாவை வச்சு நல்லா ஹீட்டான தவா தான் நான் இப்போது வச்சுட்டு ஒரு 1/2 ஹவர் இல்லை 20 நிமிஷம் போதும். அதாவது இப்போ ஃபுல் சிம்மில் வச்சுட்டு எடுத்துட்டுனா தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா வெந்து சாதம் மலர்ந்து இருக்கும் பாருங்கள். இப்போ நான் வந்து பன்னீர் எப்பவும் போல் பட்டர்ஃப்ளை மசாலா போட்டு கலந்து வச்சுருக்கேன், இப்போ துண்டு துண்டாக நறுக்கி அதை வந்து நல்லா 65 தவாவில் போட்டு பொரிச்சுட்டு இப்போ இது கூட லாஸ்ட் ஸ்டேஜில் போட்டுட்டு கலந்துட வேண்டியிருந்தான். கலந்துட்டோன்னா நம்மளோட பன்னீர் 65 பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் பன்னீர், நீங்கள் வேணும்னா இன்னும் கூட நிறைய போடலாம். இதில் பன்னீர் தம் பிரியாணி கூட செய்யலாம், அது இதிலே அது இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி செஞ்சால் சூப்பராக இருந்துச்சு பன்னீர் 65 பிரியாணி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீதம் இருக்கிற பன்னீரெல்லாம் வந்து இது மாதிரி வறுத்து நம்ம சாதாவாக அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் பொறிச்சு அதில் சேர்த்துட்டேன். அதே மாதிரி இப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கும் தனியாகவும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். வெங்காய பச்சடியோட நான் இன்னைக்கு பன்னீர் 65 பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான் பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க வெஜ் சாப்பிட்றவங்க கூட நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட நல்லா சாப்பிட்டுக்காங்க. சாப்பிட்டு பார்த்துடலாம். இது வேற ஆண்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு.